Hi friends, today in our topic how to get pass in digital image processing subject. So engineering graduate ku electronics department, electrical department, computer science engineering department la vandu the subject oru statistics irukum. So the subject eppadi pass pandradhu nu sollittu ipa paaka porom. So 2017 regulation la ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் வந்துட்டு தரவாக இருக்கணும். ஸோ அதில் இன்ட்ரோடக்ஷன் சிக்னல் சிக்னல் எங்கெங்கே போகுது, ஸோ கண்டினியூஸ் டைம் சிக்னலா டிஸ்கிரியேட் டைம் சிக்னலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கிரியேட் டைம் சிக்னல்னால் எக்ஸ் ஆஃப் என்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம், கண்டினியூஸ் டைம் சிக்னல்னால் எக்ஸ் ஆஃப் டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் தளவாக இருக்கணும். அப்புறம் அதோடய ஃபில்டர்ஸ் பார்க்கணும். ஃபில்டரில் லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், இந்த மாதிரி வந்துட்டு பேண்ட் பாஸ் ஃபில்டர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு சிக்னல் சிஸ்டம்ஸ்லேயோ அல்லது டிஎஸ்பி சப்ஜெக்ட் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் அதில் நீங்கள் பேசிக் கான்செப்ட் தரவாக இருந்தால் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட்ஸ் பற்றி போட்டிருப்பேன், அதில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், எப்படி மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன், அதை பார்த்துங்க. அப்புறம் டிஸ்கிரியேட் டைம் சிக்னல் சிஸ்டம்ஸில் வந்துட்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் ஒரு சிக்னலை, அப்புறம் அது பீரியாடிக் சிக்னலாக ஏ பீரியாடிக் சிக்னல் ஆர் நான் பீரியாடிக் சிக்னல் கண்டுபிடிக்கிறது, எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்ஸ் கண்டுபிடிக்கிறது, காசுவல் நான் காசுவல் ஆன்டி காசுவல் சிக்னல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் கிராஸ் காரிலேஷன், கார்லேஷன், ஆட்டோ காரிலேஷன், ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா அன்ஸ்டேபிளாக இருக்கா, அப்புறம் எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ், ஐஐஆர் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். இஜட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கன்ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். கேட்கலாம், நான் இங்கே இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும்னு சொல்ல மாட்டேன், பட் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் ஐஐஆர் சிஸ்டம்ஸ் வந்துட்டு பார்த்துக்குங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க, அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்கிரியேட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். சாம்பிளிங் தியரம் இருந்ததுனால படிச்சுக்கோங்க, அது எல்லா இதுலேயும் வரும், நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் சாம்பிளிங் ஆஃப் பேண்ட் பாஸ் சிக்னல் அதுவும் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஐஏஆர் ஃபில்டர்ஸ் இருக்கா, அது சிலபஸில் இருந்ததுன்னா அனலாக் பட்டர்வொர்த் ஃபில்டர் அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஹேங்கிங் விண்டோ, ஹேமிங் விண்டோ, பிளாக்மேன் விண்டோ, கைசர் விண்டோ அது சிலபஸில் இருந்தால் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிரேட் டிஎஸ்பி, அது இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்கள் சிலபஸில் இருந்தால் அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். டூ மார்க் வந்துட்டு நல்லா தரவாக படித்து எழுதுங்க, உங்களோட ஈக்குவேஷன்ஸ், சிக்னல் அண்ட் டைப்ஸ், டீகோடிங், ஸ்பீச் கோடிங், டீகோடிங், ஸ்பீச் சின்தசிஸ், டிஜிட்டல் ஓகோடர், டீகோடர் இதெல்லாமே பார்த்துக்குங்க, ரேடார் இதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். எல்லா கொஸ்டின்ஸும் தரவாக படிங்க, டூ மார்க்ஸ் நல்லா படிச்சுக்குங்க, ஸ்ட்ரக்சர் நல்லா வரையுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கு உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.